சீனா குவாங்சி மாகாணத்தில் 133 பயணிகளுடன் சென்ற போயிங் 737 விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. ஈஸ்டர்ன் ஏர்லைன் நிறுவனத்தில் போயிங் 737 மேக்ஸ் என இரண்டு பிரிவுகளாக விமானங்கள் உள்ளன. இதில் 737 மேக்ஸ் 5 விமானங்கள் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து விபத்துக்களில் சிக்கி வருகிறது. குன்மிங் பகுதியிலிருந்து குவாங்சோ நோக்கி சென்ற பயணிகள் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. 8400 அடி உயரத்தில் விமானம் சென்று கொண்டிருந்தது. 183 அடி உயரத்தில் இருந்து விழுந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் விமானம் புறப்பட 10 நிமிடங்களில் துறவு துண்டிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மலையில் விழுந்து நொறுங்கி விமானத்தில் பயணித்த 133 பேருடைய நிலை குறித்து தெரிய வரவில்லை. மலைப்பகுதியில் விமானம் விழுந்த இடத்தில் தீப்பிடித்து இருந்து வருகிறது. அந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.